இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பொடி பாவக்காய் போட்ட காரக்குழம்பு. தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 200 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பாவக்காய். அதை இப்படி நான் ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 வெள்ளைக்கூட நான் மிக்சியில் போட்டு இப்படி ஒன்றும் பாதிகமாக அடித்து வச்சுருக்கேன். 1 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. 1 தேங்காய் சில், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற பறிச்சு வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். நான் மண்சட்டியில் செய்ய போகிறேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு போட்டிருக்கேன், அது வெடிக்கட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோம். அதோட நம்ம இந்த பாவக்காயையும் சேர்த்துக்கோம். இப்போ நம்ம அதோட வெள்ளைக்கூட சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். முதல்ல தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி பூரா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் இதில் குழம்பு மிளகாத்தூள் போடலை, தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சோண்டு போட்டோம், இப்போ மிச்சத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம் ரெண்டையும் இதில் சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை அமுத்திடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.